வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பீன்ஸ் பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இது எல்லா வகை குழம்புக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டுக்கு 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துடலாம். ஊற வச்சிட்டோம்னா பாசிப்பருப்பு வேகமாக வெந்துடும். இது கூட 1/4 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த பருப்பு பாதி அளவு வேகணும், குழைய விட்டுறக்கூடாது. பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி 1/2 கப் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பீன்ஸ் பாசிப்பருப்போடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக வர வரையும் வேகட்டும். இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. கூட்டில் சேர்க்கறதுக்கு தேங்காய் உழுது அரைக்கணும். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம். இந்த மாதிரி சீரகம் சேர்த்து அரைக்கிறது கூட்டுக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பீன்ஸும் பாசிப்பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அரைச்ச தேங்காய் உழுதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விழுது தான் இந்த கூட்டுக்கே நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த கூட்டோடு சேர்ந்து கொதிக்கட்டும். தேங்காய் விழுது சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கூட்டுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு சின்ன காஞ்ச மிளகாய் சில்லி போட்டதும், 1 டேபிள்ஸ்பூன் வெங்காயம், 1/4 டீஸ்பூன் தேங்காய் பவுடர். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தாளிப்பை கூட்டில் சேர்த்துடலாம். நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். சுவையான பீன்ஸ் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. இந்த பீன்ஸ் கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.